கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் தலைமையகமாக விளங்கும் வத்திக்கான் நகரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோம் நகரில் உள்ள ஒரு தன்னாட்சியுடைய நாடு தான் வத்திக்கான். இந்த நாடு வந்து 1929 லாத்தரன் உடன்படிக்கை மூலம் தான் தன்னாட்சியுடைய நாடாக வந்து மாற்றம் பெற்றது. வத்திக்கான் நகரில் உள்ள அரசியல் தலைவராக வந்து திருத்தந்தை செயற்படுவதோடு இவருடைய அதிகாரப்பூர்வ உறைவிடமாக இருக்கிறத வந்து திருத்தூதரக அரண்மனை என்று தான் சொல்கிறாங்களாம். வத்திக்கான் நகரின் மொத்த பரப்பளவு 108.7 ஏக்கர் ஆகும். 2017 கணக்கெடுப்பின்படி அங்குள்ள மக்கள் தொகை வந்து 1000 கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. உலகில் மிக குறுகிய பரப்பளவு கொண்ட நாடாகவும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் வத்திக்கான் காணப்படுது. வத்திக்கான் நாட்டில் வந்து புனித பேதுரு பேராலயம், சிஸ்டைன் சிற்றாலயம், வத்திக்கான் அருங்காட்சியகங்கள் எல்லாமே வந்து சமய மற்றும் கலாச்சார இடங்களாக காணப்படுவதோடு உலகின் பிரபலமான ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் எல்லாமே தன்னகத்தை கொண்டு காணப்படுதாம். உலகிலேயே சதுரமாக இருக்கும் இரு தேசிய கொடிகளில் வத்திக்கான் நாட்டின் தேசிய கொடியும் ஒன்றாகுமா. இந்த நாட்டு தேசிய கொடியில் பார்த்தீங்க அப்படின்னா வலப்புறம் அதாவது திருப்பீட சின்னம் நடுவில் அமைந்துள்ள வெள்ளை நிறம் கொண்டு காணப்படுவதோடு இடப்புறம் வந்து தங்க நிறத்திலையும் இந்த தேசிய கொடி காணப்படுமா. வத்திக்கான் வங்கி என்று அழைக்கப்படும் IOR வங்கி உலகளாவிய நிதி நடவடிக்கைகளை வந்து செயற்படுத்துவதோடு அதன் சொந்த நாணயங்களை வந்து வத்திக்கான் நகரம் தான் தயாரிக்கின்றதாம். வத்திக்கான் நாட்டில் வந்து இத்தாலியம், இடாச்சி, எசுப்பானியம், பிரெஞ்சு மற்றும் போர்த்துகேயம் ஆகிய மொழிகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுதாம். வத்திக்கான் நாட்டில் வந்து அதிகமாக வந்து வழிப்பறி மற்றும் திருட்டுகள் ஆகியன வந்து அதிகமாக நடைபெறுதான். இந்த திருட்டுகள் எல்லாமே வந்து தேவாலய பகுதியில் தான் நடைபெறுதான். என்னத்தான் அங்கே குற்றங்கள் எல்லாமே நடந்தாலும் அந்த நாட்டில் வந்து சிறைகள் இல்லையாம். அதனாலேயே அங்கே குற்றம் செய்பவர்கள் எல்லாரையுமே வந்து இத்தாலி நாட்டில் உள்ள சிறையில் தான் அடைக்கிறாங்களாம். இந்த வீடியோவில் உலகிலேயே குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் வாழும் நாடான வத்திக்கான் நகரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். மீண்டும் மற்றும் ஒரு நாட்டின் சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ட்ரினோ.